ஹாய் எவ்ரிவன், நம்ம லைஃப்ல எல்லா விஷயத்தையும் கரெக்டா பிளான் பண்றோமா? இங்க ஒரு ஸ்டோரியை பார்க்கலாம். ஒரு நாடு இருக்கும், அந்த நாட்டுல ராஜாவை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா மக்களே சேர்ந்துதான் செலக்ட் பண்ணுவாங்க. மக்கள் வந்து செலக்ட் பண்ற அந்த ஆள் வந்து 5 வருஷம் ராஜாவா இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே, 5 வருஷத்தை கழிச்சு அவங்க அந்த நாட்டை தாண்டி இருக்க ஒரு காட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் விட்டுருவாங்க அந்த ராஜாவை. 5 வருஷம் கழிச்சு அந்த காட்டுக்குள்ள நிறைய மிருகங்கள் அதிகமா இருக்கும், விஷப்பூச்சிகள்லாம் அதிகமா இருக்கும். அதனால அதுக்குள்ள போனாங்க, இது வரைக்கும் வெளியே வந்ததே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால நிறைய பேர் ராஜா ஆகிறது விருப்பமே பட மாட்டாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்க வரைக்கும் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு போகலாம், அதுக்கப்புறம் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறவங்க மட்டும் போட்டியில கலந்துப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ராஜாவை செலக்ட் பண்ணுவாங்க. அவரும் வந்து ரொம்ப சிறப்பா ஆழ்வாரு, ஆழ்ச்சி முடிச்சு 5 வருஷம் முடியும். முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து அந்த காடு வந்து தண்ணியை தாண்டி இருக்கும், ஸோ படகுல தான் அவரை கூட்டிட்டு போவாங்க. ஒரு படகு எடுத்துட்டு வந்து நிறுத்துவாங்க. ராஜா என்ன சொல்வாரு, என்ன நான் ஒரு ராஜா, எனக்கு இத்தனோடு படகு நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க, படகு ரொம்ப நல்லா இருக்கணும், டெக்கரேட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்வாரு. அதே மாதிரி என்னோட ட்ரெஸ்ஸுமே எனக்கு இது ட்ரெஸ் பிடிக்கல, சாதா மனுஷன் கிடையாது, நான் ஒரு ராஜா, நீங்க வந்து எனக்கு இன்னும் நல்ல ட்ரெஸ்ஸை கொடுக்கணும் அப்படின்வாரு. அதே மாதிரி நிறைய ட்ரெஸ் எல்லாத்தையும் ரொம்ப அழகான ட்ரெஸ் எடுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரி அவர் கேட்ட மாதிரி அழகான படகையும் எடுத்துட்டு வருவாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும், சென்ட்ரலா என்ன பண்ணுவாங்க, இந்த காட்டுக்கு போக போற அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண உடனே எல்லாரும் ரொம்ப பயந்துட்டே போவாங்க, எந்த ராஜாவா இருந்தாலும். ஏன்னா அங்க போயிட்டு அவங்க இறக்க போறாங்கன்றதுனால அழுவாங்க, புலம்புவாங்க, இல்ல ஏதோ ஒரு சோகத்தை இருப்பாங்க. ஆனா இந்த ராஜா ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. இதெல்லாம் பாக்குறப்ப மக்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும், எப்படி இவர் இவ்வளவு ஜாலியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகு ஓட்டிக்கும் அந்த ஆச்சரியம் இருக்கும். அவர் ஒரு ஸ்டேஜ்ல கேட்கவே ஆரம்பிச்சிருவாரு, ராஜா நீங்க எங்க போறீங்கன்னு தெரியுமா? ஆ தெரியும், அந்த காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்வாரு. அந்த காட்டுக்கு இது வரைக்கும் போனவங்க யாரும் வெளியில வந்ததே இல்லை, நீங்க என்னாச்சு இவ்வளவு சந்தோஷமா போறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா, நீங்க சாக போறத பத்தி உங்களுக்கு பயமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே ராஜா சொல்வாரு, நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு, ஏன் என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஆமா நான் இப்ப காட்டுக்கு போல, நான் என்னோட நாட்டுக்கு போறேன் அப்படின்னு. இவருக்கு ஒண்ணுமே புரியாது. அப்போ ராஜா சொல்வாரு, நீ ரொம்ப குழம்பிராத, நான் ஃபர்ஸ்ட் ராஜாவான அந்த வருஷம் நான் அங்க ஒரு 10,000 பேர் அனுப்பிச்சு வச்சேன். அந்த 10,000 பேர் யாருன்னு பார்த்தோம்னா வேட்டைக்காரங்க. அவங்கள நான் அனுப்பிச்சு வச்சு அங்க இருக்க மிருகங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், விஷப்பூச்சிகளை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன். அந்த பயங்கரமான காடு இருக்கு இல்லையா, அந்த காட்டை அழிக்கிறதுக்கு 2வது வருஷம் நான் 10,000 பேர் மரம் வெட்டுறவங்களை அனுப்பிச்சு வச்சேன். அவங்க எல்லா மரத்தையும் நல்லா வெட்டி கிளீன் பண்ணிட்டாங்க. 3வது வருஷம் நான் என்ன பண்ணேன்னா, அங்க விவசாயிகளை அனுப்பிச்சு வச்சேன், 10,000 பேரை. அந்த விவசாயிங்க அந்த இடத்த எல்லாம் ரொம்ப வளமான பூமியா மாத்திட்டாங்க. 4வது வருஷம் நான் என்ன பண்ணேன்னா, நல்ல வந்து கட்டிட கலைஞர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள அனுப்பிச்சேன். அவங்க எல்லாரும் இப்ப எனக்கு தேவையான அரண்மனையில இருந்து எல்லா வசதியோட எனக்கு ஒரு நாட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க. நான் இப்போ 5வது வருஷத்துல இருக்கேன் இல்லையா, நான் என்னோட நாட்டுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. அப்படியே படகோட்டி ஷாக் ஆயிடுவாரு. எப்பவுமே லைஃப்ல நம்ம ஒரு விஷயம் என்ன பண்ண போறோம் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டோம்னா, அதுக்கான ப்ராப்பர் பிளான் இருந்துச்சுன்னா, நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அது நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. அவர் நினைச்சாரு, 5 வருஷம் கழிச்சு நம்ம கண்டிப்பா அந்த காட்டுக்கு போறோம், நம்மள அங்கதான் விட போறாங்கன்னு. ஸோ அங்க இருக்க பிரச்சனை என்ன, அங்க பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அமைதியா இல்லாம அந்த பிரச்சனை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு கிளியர் பண்ணாரு. நம்ம லைஃப்லயுமே நம்ம ஒரு விஷயத்த எந்த இடத்துல இருக்க போறோம், 5 வருஷம் கழிச்சு, 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், எந்த இடத்துல நம்ம இருக்க போறோம் நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா, அந்த இடத்துக்கு போறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்ன்றத கரெக்டா பிளான் பண்ணி நம்மளோட லைஃப் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருக்கும். இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியில பாக்கலாம். தேங்க்யூ.